ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கத்திரிக்காய் தேவையான அளவு, 150 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் தேங்காய், மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், 1 டீஸ்பூன் தனியா, பூண்டு ஒரு 50 கிராம், 3 காஞ்ச மிளகாய், வேக வச்ச மொச்சக்கொட்டை, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எடுத்து வச்ச தனியாவை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூளையே இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதையும் எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இதை மாதிரி அரிஞ்சு வச்சுங்க. இப்போ நல்லெண்ணெயில் கத்திரிக்காயை மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே வானல்லையே எடுத்து வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 2 தக்காளியில் 1 தக்காளியை மட்டும் இப்போ அரிஞ்சிட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச பூண்டில் பாதி பூண்டை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பாதி வதங்கதும் நம்ம எடுத்து வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்த மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். மறுபடியும் வானல்ல நல்லெண்ணெய் ஊற்றலாம். இந்த குழம்புக்கு நிறைய நல்லெண்ணெய் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. வடவை சேர்க்கலாம். வடவை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ மணத்தக்காளி வத்தலையும் சுண்டக்காய் வத்தலையும் சேர்க்கலாம். இப்போ வத்தெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். இப்போ எடுத்து வச்ச பூண்டையும் ஆட் பண்ணலாம். நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச
மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம். இப்ப புளி கரைச்சலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்ப 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப ஒரு கொதி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது, இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி ஆட் பண்ணாதான் கத்திரிக்காய் குழையாம நல்லா சூப்பராக அப்படியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிங்க, எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்ச மசாலாவை இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரம் செக் பண்ணிங்க, காரம் கம்மியாக இருந்ததுன்னா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கு. இங்கே பாருங்க கத்திரிக்காவெல்லாம் நம்ம வதக்கிட்டு போட்டதுனால்தான் இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே சேர்த்தீங்கன்னா கொல கொலன்னு ஆயிடும். இப்போ நம்ம குழம்பு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.